Hi students, today topic parna probability chapter 8 la probability so probability of event first one the probability la pathina ungalku enna related ah panna porona coins next dice next cards extra numbers la kudupanga so adukku vandu nam sample space kudutranga coins dice cards so idhula epdi sample space vandu write pandradhu paakalam first so adha use panni questions vandu kekpanga so nam separate ah answer pandra mari panna ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறதுல காயின்ஸ் வந்து எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணணும் பார்க்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் டாசிங் காயின். இப்போ காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ கேட்டகரியில் கொடுப்பாங்க கொஸ்டின். டாசிங் ஒன் காயின், டாசிங் டூ காயின்ஸ், டாசிங் வந்து த்ரீ காயின்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து செப்பரேட்டாக வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ரைட் பண்ண தெரியணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ டயக்ராம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரீ டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஒன் காயினா ஹெட் டெயில், அது நம்ம நார்மலாக தெரியுங்க. இப்போ ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணும்போது ஹெட்டு ஆர் டெயில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் காயின் வந்து ஈஸியாக ரைட் பண்ணிடலாம், ஹெட் ஆர் டெயில். ஸோ கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிறது ஹெட்டு, டீங்கிறது டெயில், ஷார்ட் ஃபார்ம் ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ வரும். ஸோ என்ஆர் பிஎஸ் ஈக்குவல் டு டூன்னு ரைட் பண்ணிடலாம். அதே இதில் வந்து காயின் வந்து டாஸிங்கில் வந்து டூ காயின்ஸ், அதாவது டூ காயின்ஸ் வந்து சேம் ஒரே டைமில் டாஸ் பண்ணும்போது ஸோ என்ன கண்டிஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ காயின்ஸ் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு ஃபோர் வருங்க. ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஈவெண்ட் வருங்க. ஸோ அது எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்போ ஒன் காயின் ரைட் பண்ணிருக்கேன், நெக்ஸ்ட் டூ காயின் போது ஃபஸ்ட் ஹெட் டைல், நீங்கள் அந்த ஹெட்டை வந்து டபுள் அப் கன்வெர்ட் பண்ணி எகைன் வந்து ஹெட் டைல், டெயில் வந்து எகைன் வந்து ஹெட் டைல். ஸோ ரைட் பண்ணிட்டுங்க. ஸோ அதில் வந்து இதில் ஆன்சர் ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் ரைட் பண்ணியிருக்கேன், இந்த ஹெட் இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்கணும்ல. ஸோ ஹெட்டு ஹெட் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஹெட் டெயில் செகண்ட், அடுத்து நெக்ஸ்ட் அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டெயில் வந்து டி ஹெச் வரும் டிடி. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபோர் வரும், ஹெட் 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 டெயில் டிஹெச் ஆர் டிடி. ஸோ அந்த ஃபோர் கேட்டகரியில் எதோ ஒன்று வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டோட்டலாக சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டூ காயினாக இருந்தால் ஃபோர் வரும். ஸோ அதே இதில் வந்து நெக்ஸ்ட் த்ரீ காயின்ஸ், த்ரீ காயின்ஸ்னும் போது த்ரீ பேர் ஒரே ஹெட் 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 டெயில் ஹெச் ஹெட் டெயில் ஹெட். ஸோ இந்த கண்டிஷனில் வரும். ஸோ அதுக்கு ட்ரீ டயக்ராம் அதே மாதிரி இருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு ஹெட் டெயில் ஒன் காயினுக்கு டூ காயின் போது நம்ம கன்வெர்ட் பண்ணி எகைன் பார்த்தீங்கன்னா த்ரீ காயின்ஸ் வரும்போது இந்த ஹெட்டை வந்து த்ரீ, ஸோ ஹெட் டெயில் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும், இந்த டெயில் வந்து ஹெட் டெயில். ஸோ ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ ஒன் பை ஒன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் காயினுக்கான ஹெட்டு, செகண்ட் காயினாக ஹெட்டு, தேர்ட் காயினான ஹெட்டு ஆட்டோமேட்டிக்காக ரைட் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் ஹெச் ஹெச்டி ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து ஹெச்டி ஹெச் ஹெச்டிடி எகைன் அது டோட்டலாக ஃபஸ்ட் பேர் எடுத்தீங்கன்னா ஃபோர் வந்துருங்க. அடுத்து செகண்ட் பேர் எடுக்கும்போது டி ஹெச் ஹெச் டிஹெச்டி டிடிஹெச் டிடிடி வரும். ஸோ இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் ரைட் பண்ணிவிட்டு சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன் காயினாக இருந்தால் டூ வருங்க, டூ காயின்ஸ் வந்து ஃபோர் வருங்க, த்ரீ காயின்ஸ் இருந்தால் எயிட் வரும். தட்ஸ் இட். தேங்க்யூ.